நாகராஜ் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் என்ன தெரியுமா நீ பாட்டு சொல்றல புடிச்ச பேப்பர் நாகராஜ் புடிச்ச நாட கேளு எனக்கு ஏன் புடிச்ச பேப்பர் இல்ல விடுங்க அப்பா செல்வம், உங்களை தான் கூப்பிட்டேன். இந்த பக்கம் திரும்புங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் செல்வம். என்ன பூ வேணும் இப்போ? நீங்க ஏன் செல்வம் அவசரப்படுறீங்க? யாரு நான் அவசரப்பட்டேனா? பெரியவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவசரப்பட்டு அவங்களை அடிக்க கையை உங்குறீங்க. என்ன பூ பண்ண சொல்ற? என் கண்ணு முன்னாடி எங்க அப்பா மேல கையை வச்சு கீழே தள்ளி விடுவாங்க. அதை பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இங்க பாரு, உங்க சித்தப்பான்றதுனாலதான் அந்தாலும் நான் சும்மா விட்டேன். வேற யாராச்சும் எங்க அப்பா மேல கையை வச்சிருந்தா வச்ச கையை வெட்டிருப்பேன். இப்படி ஆள் ஆளுக்கு அடிப்பேன், வெட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தானே, நமக்குள்ளேயே ஏன் பிரச்சனை பண்றீங்க? யாருக்கு பிரச்சனை பண்ணா? நாங்க பண்ணோமா? கண்டிப்பா எங்க அப்பாவும் பண்ணிருக்க மாட்டாரு. நாங்கெல்லாம் காசு பணம் சொத்துக்கெல்லாம் அலையிற ஆளுங்க கிடையாது பூ, அது உனக்கு நல்லா தெரியும். என்ன பேசுற நீ? நம்ம குடும்பத்துல யாருமே அப்படி ஆசைப்படுறவங்க இல்ல. ஏன் இல்ல பூ? உன் மாமா மாறிதுரை கோயில் நகையை திருட்டிட்டு ஜெயிலுக்கு போல. இப்ப பாரு, உன் சித்தி சித்தப்பாலாம் இந்த ரோடு கான்ட்ராக்டுக்காக காசு காசுன்னு அலையல. மாறிதுரை எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அவனை பத்தி எல்லாம் பேசாத. சித்தி சித்தப்பாலாம் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. நடந்த எல்லாத்தையும் நானும் பக்கத்துல இருந்து தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். செல்வம் ப்ளீஸ், எங்க சித்தப்பா உங்க அப்பாவை கீழே தள்ளிவிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சித்தப்பாங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னது, நான் மன்னிப்பு கேட்கணுமா? என் அப்பா மேல கைய வச்சு அவரை கீழே தள்ளி விடுவாங்க, அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்? என்ன நியாயம் போகுது? இங்க பாரு, அவங்க வந்து எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய வைப்பாங்க, எங்க அப்பா மேல கைய வைப்பாங்க. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? சொல்லி வைப்பு, நான் இங்க ஒருத்தன் இருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்ததுன்னா வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். செல்வம், என் பேச்சு கேப்பே கேட்க மாட்டியா? உன்னதான் கேக்குறேன், வாய திறந்து சொல்லு செல்வம். சரி, இப்போ என்ன? இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னா நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்பதான் நம்ம குடும்பம் பிரியாம இருக்கும். நீ ஒருத்தி மட்டும் இந்த குடும்பம் பிரிய கூடாதுன்னு நினைச்சு எந்த பிரயோஜனம் இல்ல பூ. இத மொத்த குடும்பமும் நினைக்கணும். இது எல்லாமே நாங்க இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்காம பண்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணது எங்க அம்மா. அத யாராலயும் மாத்த முடியாது, மாத்தணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. நடந்ததெல்லாம் பார்த்த இல்ல, எங்களை பிடிக்காம தானே உங்க சித்திங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் என்னாலதான். உன்னாலயா? நீ என்ன பண்ண? நான் மட்டும் பிரசிடென்ட் ஆகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்ன பேசுற? இந்த பிரச்சனை வந்திருக்காதுதான், ஆனா வேற மாதிரி பிரச்சனை வேற மாதிரி வந்திருக்கும். என்ன பாக்குற நீ? இந்த குடும்பத்துக்கு முன்னாடியும் இந்த ஊருக்கு முன்னாடியும் தோத்து போய் வந்து நின்னுருப்ப. நான் இந்த எலெக்ஷன்ல நின்றுக்க கூடாதுன்னு சொல்றேன்.
என்ன பூ பேசுற? உன்னை விட்டா இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு வேற யார் இருக்கா? அத்தைக்கு அப்புறம் நீ தான் இந்த ஊர் மக்களை நல்லா பாத்துக்கணும். என்னால இந்த குடும்பத்தையே பாத்துக்க முடியல. இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. செல்வம், எனக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். அவங்க தான் புரியாம பேசுறாங்க, விவரம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வேற வழி இல்ல பூவரசி. ரத்தனவள்ளி அத்த இடத்துல இருந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். சரி, நீ எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ண. என்ன சொல்லு? அது சித்தப்பா கிட்ட ப்ளீஸ் மன்னிப்பு கேளு. கோவப்படாத செல்வம், சொந்தத்துக்குள்ள யாரு ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, யாரு தோக்கலங்கிறது தான் கௌரவம். விட்டு கொடுக்கிற மனசு இருக்கிறவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாது. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா நீதான் முடிவு பண்ணணும்.